அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் ப்ரெக்னன்சி தமிழ் சேனல். நான் டாக்டர் பிரியா பேசுகிறேன். இப்போது ரீசெண்டாக கமெண்ட்ஸில் அதிகமாக கேட்டிருந்த கேள்வி, ஓவலேஷன் டைமில் ட்ராவல் பண்ணலாமா டாக்டர்? இன்கேஸ் நான் ட்ராவல் பண்ணுறேன்னா என்ன மாதிரியெல்லாம் ப்ரிகாஷன் எடுத்துக்கணும் ப்ரெக்னன்சி டிலே ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பேசக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக் உங்களை வந்து சேரும். ஓவலேஷன் டைம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு உங்கள் உடம்புலேருந்து கருமுட்டை வெடித்து வெளியே வரணும். நீங்கள் கருமுட்டை வெடித்து வெளியே வர்றது பார்த்திங்கன்னா அது ஒரே ஒரு நாள் தான். ஆனால் அது என்றைக்கு அப்படிங்கிறத வந்து 100% நம்மளுக்கு சொல்கிறது கஷ்டம். அதனால தான் உங்களோட பீரியட் சைக்கிள் வச்சு தோராயமாக ஒரு 4 to 5 நாட்கள் கருமுட்டை வெடித்து வெளியே வரக்கூடிய நாட்கள்னு சொல்லி குறித்து கொடுப்போம். இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக அந்த எக்கு வந்து ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி கருமுட்டை வெடித்து வெளியே வர்றது தான் வந்து ஓவலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாட்கள், அந்த 4 to 5 நாட்கள் இருக்கு இல்லையா, இதை தான் வந்து ஓவலேஷன் டைம் இல்லை ஓவலேஷன் டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த ஓவலேஷன் டைமில் நம்ம ட்ராவல் பண்ணலாமா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவும் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்சி பற்றி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா மருத்துவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் அந்த விதத்தில் தான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் உங்கள் கணவரோட ஓவலேஷன் டைமில் உடலுறவு வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஆணோட விந்தணு வந்து பெண்ணோட கருமூட்டையை தேடி நீந்தி போக ஆரம்பிச்சிடும். இது இம்மீடியட்டாக இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதுமே நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா போய் ரெண்டும், அதாவது ஸ்பேர்மும் எக்கும் ரெண்டும் மீட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு கருவாக உருகும். இதுக்கு வந்து ஒரு 4 to 5 days எடுத்துக்கும். அதுக்கப்புறமா தான் போய் கர்ப்பப்பையோட மையப்பகுதியில் போய் உட்காரும். அதுதான் வந்து இம்ப்ளான்டேஷன். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நாள் கழித்து அதுக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் வந்ததுக்கப்புறமா தான் அவங்க வந்து ஒரு பேபியாக ஃபார்ம் ஆவாங்க. இதுதான் வந்து ப்ரெக்னென்சிக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ். பட் இந்த ஓவலேஷன் டைமில் அந்த 4 to 5 நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அந்த நீங்கள் இன்டர்கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா, உடலுறவு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆணோட விந்தணு வந்து பெண்கிட்ட வந்து போனதுமே அந்த எக்கை வந்து மீட் பண்ணதுமே பார்த்திங்கன்னா ஒரே செல்லாக மாறிடும். அப்படி மாறினதுக்கு அப்புறமா நிறைய செல் டிவிஷன் நடக்கும், நிறைய ஸ்டேஜஸ் மாதிரி நடக்கும். இதுதான் வந்து ஒரு 4 to 5 days நடக்கும். இது கடைசியாக பார்த்திங்கன்னா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் போய் அது கர்ப்பப்பையோட மையப்பகுதியில் உட்காரும். இதுதான் வந்து இந்த ஓவலேஷன் டயத்தில் அந்த 4 to 5 நாட்கள் நடக்கும். இது உங்கள் உடம்புல நேச்சுரலாகவே அதுவாகவே நடக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த சமயத்தில், இந்த ஓவலேஷன் டயத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால இந்த நேச்சுரலாக நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ், அந்த பிளாஸ்டோசிஸ்ட்ன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையுமே பாதிக்காது. எதர் நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு பைக்கில் போகிறதுனாலும் சரி, இல்லை பஸ்ஸில் போகிறதுனாலும் சரி, இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக பாதிக்காது. ஈவன் நீங்கள் வந்து லாங் ஜேர்னி ஒரு 12 மணி நேரம் 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறீங்கனாலும் சரி, அது எந்த விதத்துலையும் பாதிக்காது. ப்ரெக்னென்சி டிலே இதனால எந்த விதத்துலையும் ஆகாது. இது வந்து உங்கள் உடம்பே நேச்சுரலாக பண்ணக்கூடியது. பட் ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்பையும் சரி, இல்லை டெய்லிக்கு ஒர்க்கு போயிட்டு வரனாலும் சரி, நீங்கள் கரெக்டாக தண்ணி குடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். நீங்கள் தண்ணி சரியாக குடிக்கலைன்னா உங்கள் உடம்பு வந்து டீஹைட்ரேஷன் ஆகும். டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா உங்கள் உடம்புல ரத்த ஓட்டம் வந்து கம்மியாயிரும். ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கர்ப்பப்பையை சுற்றி நல்ல ரத்த ஓட்டம் இருக்கணும். நீங்கள் நல்லா தண்ணி குடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்போ நிறைய பேர் சரியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சரியாக சாப்பிடாதனால தான் நியூட்ரிஷன் கம்மியாகும், ஹார்மோனல் பேலன்ஸும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா சரியாக தண்ணி குடிச்சிடுங்க. கரெக்டாக எந்த மீலையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டியது ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.